கடைசியாக ஒரேடியாக நம்ம எட்டர்னல்ஸோட 7வது இஷ்யூவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையில் தேனோஸ் எந்த அளவுக்கு எட்டர்னலுக்கு பிரைம் ஆக போகிறான் அப்படிங்கிறது எப்படியானா அப்படிங்கிறதையும் இந்த இஷ்யூவில் பார்ப்போம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எட்டர்னல்ஸ் முடிவில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எட்டர்னல்ஸ் எல்லாருமே டிவியன்ஸ் கூட இணையணும்னு சொல்லி போயிருப்பாங்க. அங்கே உள்ள டிவியன்ஸ் எல்லாமே இவங்கள பார்க்குறது மட்டும் இல்லாமல், ஹே இங்கே பார், எட்டர்னல்ஸ் எல்லாருமே இறக்கணும், எட்டர்னல்ஸ் எல்லாருமே இறக்கணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தில் வர்றது மட்டும் இல்லாமல், அங்கே இருந்த ஒரு எட்டர்னல்ஸோட தலைவன், எல்லாரும் அமைதியாக இருங்க, கூரோ கூரோ இங்கே இருக்கேன், கூரோ தான் லா, எல்லாருமே லாவை மீற போகிறீங்களா, இந்த கிங் சொல்கிறத நிறைவேற்ற மாட்டிங்களா, எல்லாரும் அமைதியாக இருங்க, இந்த அரசு தான் எப்போவுமே முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட கத்தியை கையில் வச்சுக்கிட்டு இருக்க, நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு நாங்கள் மியூட்டேட் ஆகியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ரோபோட் இணையாகவே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் பாரு தீனா, நீ என்ன நினைக்கிற, இவங்க கூட இருக்கிறதுக்கா, நான் எப்போவுமே ப்ரோக்கன் ஹார்ட் தான், எப்போவுமே ஜென்ரலாக தான் இருப்பேன், இப்போ என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இன்னொருத்தர் கூட பேசணும், ஓ சர்சி என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசுவோம், அது மட்டும் இல்லாமல் பல உயிரிழப்பை பற்றி நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. இப்படியே புதுசாக சர்சியை கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையில் மிகப்பெரிய பெரிய விஷயம் இருந்தாலுமே அவங்கள பொறுத்தவரை இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, என் கூட நீ டின்னர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செர்சியை கூப்பிட்றாரு. இன்னொரு பக்கம் இக்காரிஸ் வந்து டோபே ராப்சனோட இறப்பை பார்க்குறது மட்டும் இல்லாமல், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், எதுவுமே பண்ண முடியல, நான் இருக்க வேண்டிய நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மன உடைச்சலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல், என்னை மன்னிச்சிது, என்னை மன்னிச்சுன்னு நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மிச்சம் இருக்கிற அட்டனன்ஸ் எல்லாருமே, நீ ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாத, என்ன பண்ண போகிற இப்போ நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் டோபே அவன் வீட்டுக்கு போக போகிறேன், நான் ஒரு ஹீரோவாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி போகும்போது இன்னொருத்தர் வராரு, ஜாக். ஜாக் ஒரு கத்தி மாதிரின்னு சொல்லலாம், ஒவ்வொரு ட்ரிக்கிலையும் அவர் ஒளிஞ்சிருப்பார், எட்டர்னல் கைம் லார்டுன்னே சொல்லிடலாம். இந்த ஜாக் வந்து ஒரே வழியில் எப்போவுமே ஒரே வழியில் தனிமையாக தான் இருப்பார், அதனால தான் அவர் பேரே அப்படி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ போய் அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் சொன்னனா அவங்களே இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இக்காரிஸ் போயிருப்பார். இதை தெரிஞ்சதுக்கப்புறம் இக்காரிஸ்க்கு என்ன நடக்கிறது, என்ன புரியுது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் ஆரம்பிக்கிறாரு. சொல்லுவாங்க நீ இறந்துட்டேன்னு, ஆனால் இங்கே எல்லாருமே டெலிவிஷனில் பார்க்குற மாதிரி திரும்பியே நீ வந்திருக்க, ஆனால் நீ வந்த ஒரு விஷயம் மனிதனை மூளைக்கு உள்ளது தான் உனக்கு நினைவு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பல ரகசியங்கள் உனக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும், பல ப்ராப்ளமும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒன்று மறந்துடாத, நீ இன்னும் உன்னோட நினைவை நினைக்கவே இல்லை, இறந்தாவது தடவை இறந்த அதில் உள்ள நினைவுகளே உனக்கு வரலை. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ராபியோட வீட்டிலேருந்து சத்தம் கேட்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வராங்க. இதுக்கப்புறம் ஜாக் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே நம்ம கேரஸ்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா நிற்கிறது மட்டும் இல்லாமல் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இக்காரஸை பார்த்து ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இக்கோரஸோட மனசில் ஒரு சகிப்புத்தன்மை இருக்க தான் செய்யுது, ஏன்னா டோபியோட வாழ்க்கையை அவர் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எட்டர்னல்ஸ் எல்லாருமே இறந்தாலுமே மனிதனோட உயிரிலேருந்து திரும்பி பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வர்றது மட்டும் இல்லாமல், இன்னொரு பக்கம் நம்ம தேனோஸ் நம்ம ராக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், திரும்பி அந்த மிஷின் மூலமாக நம்ம திரும்பி யூனிமைன் வந்தோன்னா பிரைம் இட்டர்னலாக மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேனோஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன நீ நம்புறியா, நான் ஒரு டைட்டன், எப்படி நீங்கள் என்னை தேர்ந்தெடுப்பீங்க ஒரு பிரைம் இட்டர்னலா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட்டர்னல்ஸ் எல்லாருமே யூனிமைனில் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை அவங்க செலக்ட் பண்ணணும், அப்போ நம்ம அந்த விஷயத்தில் உன் பேரை சொன்னால் நீ பிரைம் இட்டர்னலாக மாறிடுவல்ல, போன தடவை நடந்த ஒரு விஷயமே ஒரு மர்டரிங் எட்டர்னல் அப்படிங்கிறதே ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு, உண்மையிலே எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுவாங்க நீ நினைக்கியா? மயிலார் நான் மற்றவங்களை மாதிரி அப்படி அழகாக வழிஞ்சு அழிஞ்சு பேசுகிறவங்க கிடையாது, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மாற்றி அமைக்கிற மாதிரியும் மாற்றி அமைக்க முடியாது, என்னால் எதை முடிக்க முடியுமோ நம்ம அதை டீலிங் பண்ணி முடிச்சுட்டு தான் போகணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கான ஒவ்வொரு மூவியும் நான் வச்சுருக்கேன், அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு டயக்ராம் மாதிரி, இதை நானே எடுத்து தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் டாமினேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும்
நீங்கள் தான் இனி பிரைமரி டைட்டன், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேனோஸ்குள்ளே புகுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு விஷயத்தை மறக்க வைக்கணும். அதுக்கு நம்ம யூனிமைனில் இருக்கிற ஒருத்தரோட பேரை கரெக்டாக சொல்லணும், அதுவும் முக்கியமான கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தீனாவோட சிலையை சிற்பியாக சிதைச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அங்கே செர்சி வர்றது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே, எனக்கு ஹார்ட்னால் ரொம்ப பிடிக்கும், ஹார்ட் மட்டும் இல்லை காதலும் தான், அதனால தான் நான் உன்னை இங்கே இன்வைட் பண்ணிக்கோனே வச்சுக்கோங்க. ஆனால் இது முடிஞ்சிட்டு இப்போ என்னோடய வேலை அது இன்னொரு முடிய வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜியூரஸ் வந்து யூனிமைண்ட் பிளான் பண்ணிக்கிறக்கிற மட்டும் இல்லாமல் அங்கே யாருமே இல்லை, இக்காரிஸ் சீனா அப்படிங்கிற எந்த கேரக்டருமே அங்கே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தேனாஸ் அது மட்டும் இல்லாமல் டர்க் மூணு பேரும் அணிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் யூனிமைண்ட் கரெக்டாக வரும்போது நம்ம தான் ஹெட்டர்னால்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க ஜூரஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மக்களோட மைண்டோட கணையிறது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற ஒரு முடிவு தான் கடைசியில் ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூனிமைங்கிறது ஒவ்வொரு கடவுளுக்கு இணையானே சொல்லலாம், ஏன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்பையே மாற்றி அமைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் நடக்கிற ஒரே ஒரு ப்ராமிஸ் வந்து அவங்கள புது கடவுளாக மாற்ற அமைக்கும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடத்தக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா ஜியூரஸை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டருந்து இன்னொருத்தர் யூனிமைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஒரே நினைவோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் ஜியூரஸ்க்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரா நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. வழங்குங்க, தேனோஸ் தான் இனி பிரைம் எட்டர்னல் அப்படிங்கிற வார்த்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் ஜியூரஸ்க்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த நேரம் தேனோஸ் பறந்து வர்றது மட்டும் இல்லாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்கே அப்படிங்கிற வார்த்தை கேட்குது. உங்களுக்கு தெரியலையா போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு? உங்களுக்கு தெரியலையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களை கொன்னுட்டேன் மாமா அப்படிங்கிற வார்த்தையோட அவர் கொள்வது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே உங்களோட பொது பதவியை நான் நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொது பிரைம் எட்டர்னலாக மாறுறாரு. எல்லாருக்குமே ஒரு தலைவனாக வர்றது மட்டும் இல்லாமல் மை லார்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தான் கடவுள், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இதுதான், இதுக்கப்புறம் நான் உண்மையில் நீ வந்து பேத்தோஸோட மைண்டை காப்பி பண்ணி டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கியா? இல்லை அது எனக்கு தெரியும். இப்போ நீ இருந்தானா அங்கே உள்ள எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ஆர்கியூமெண்ட் உருவாகும், அதனால் நீ இப்போ போயிட்டு வா. அடுத்தது என்ன, உண்மையில் எல்லாருமே முட்டாள்தான். எனக்கு தெரிஞ்ச வர என்ன தேனோஸ் கிடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஏழாவது இஷ்யூ போட்டிருக்கோம். உண்மையில் எட்டாவது இஷ்யூ வந்துட்டு, பட் அது எப்படி இருந்தாலும் ரெண்டு வாரம் கழிச்சு தான் வர மாதிரி இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு காமிக்கையும் ரொம்ப ஷெட்யூல் பண்ணி போடுறது எனக்கே கொஞ்சம் டைம் விட்டு விட்டு தான் போடுற மாதிரி இருக்குது. இந்த வாரத்தில் நம்ம வந்து கிங் தி கான்கேயரை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் அந்த கிங் தி கான்கேயர் இடத்துல நம்மளோட தார் காமிக்கையை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காமிக்கையாக விரும்புறேன் முடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு போயிட்டு வரேன், அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் பார்ப்போம். பாய்.